புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி ஒன்றில் 56 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் ஒன்றாக சந்தித்து தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நிகழ்வு காண்போரை நெகிழச் செய்தது. புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் உள்ள டிஏஎல்சி பள்ளியில் படித்த இந்த மாணவர்களுக்கு தற்போது வயது 70 ஆகிறது. 1967 பத்தாம் வகுப்பு படித்த இந்த முன்னாள் மாணவர்கள் நேற்று ஒன்றாக கூடி தங்கள் பள்ளிக்கால மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சிறுவயதில் ஓடி ஆடி கழித்த இடத்தை மீண்டும் நினைவுகூர்ந்த இந்த முன்னாள் மாணவர்கள் பாட்டு பாடி நடனமாடி தங்களது பெருமகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வயதான ஆசிரியரை அழைத்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி தங்கள் நன்றியை அவர்கள் உரித்தாக்கினர். அதான் 55 வருஷத்துக்கு அப்புறம் 67 படித்து 66 67 எஸ்எஸ்எல்சி படித்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து 55 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை சேரணும், எல்லோரும் சேர்ந்துடணும் கஷ்டப்பட்டு அந்த சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எல்லாருக்கும். இது வரைக்கும் வந்து எல்லாருமே ஸ்கூலில் வந்து அலுமினி மீட் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் எல்லோரும் காலேஜில் வந்து அலுமினி மீட் ஒவ்வொரு வருஷம் நடத்தியிருக்காங்க. ஸ்கூலில் நடத்துறது இதுவே முதலாக இருக்கலாம் எனக்கு தெரியாத வரைக்கும். நல்ல ஆசிரியர்களான அவருடைய நல்ல ஆசிரியர்களாக நான் இந்த இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்கோம். அவருடைய ஆசிரியர் வந்து என்றும் எல்லா மாணவர்களுக்கும் அதிகமாக கிடைத்து அவர்கள் எல்லோரும் நோய் நொடியின்றி நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பையன்கள் எல்லா எனக்கு பையங்கள் யாரும் இவங்கெல்லாம் 1967 என்கிட்ட படித்த பையங்களாரும் டிஎல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. இப்போதான் புது புதுக்கோட்டை மற்ற எல்லாரும் நல்லா இருக்காங்க. படித்த பையங்களாம் நல்லா இருக்காங்க. இந்த படிப்பு ஒரு படிப்பு அவை இப்போதான் படிப்பெல்லாம் போச்சு. அப்போ இருந்த படிப்பு அந்த படிப்பு. 56 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த 33 பேரும் தனியார் மற்றும் அரசு துறைகளிலும் பல்வேறு உயர் பதவிகளையும் வகித்து ஓய்வு பெற்றவர்கள் ஆவர். பரிசுகளை பரிமாறிக்கொண்ட இந்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சந்திப்புகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.